உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அழகா இருக்கும். உங்க ரெண்டு பேரோட ஜோடி நல்லா இருக்கு. வெயிட், உங்களை தாத்தா அனுப்புனாரா? தாத்தா செத்தாண்டா சேகர். தாத்தா என்ன இதெல்லாம்? லக்ஷ்மி கிட்ட என்ன சொல்லி அனுப்புனீங்க? எனக்கு உன் கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வேணும், அவ்வளவுதான். தாத்தா நான் தான் பதில் சொல்லிட்டேன்ல. ஐ செட் நோ. நீங்க தான் என்ன நல்லா யோசிச்சு முடிவெடுக்க சொன்னீங்க. நான் என்ன சொன்னாலும் தட்டாம கேட்டுக்கிறேன் சொல்லுங்க. ஏய், நீ அவகிட்டயே பேசிக்க. உன்கிட்ட பேச நான் இங்க வரல. இவ தான் வந்திருக்கா, நம்ம லட்சுமி வந்திருக்கா. டேய், நீ அங்க போடா, அவகிட்ட பேசு. ஐம் சாரி. தாத்தா உங்கள ரொம்ப பிரஷரைஸ் பண்ணிருப்பாரு, நிச்சயம் விட்டுருக்க மாட்டாரு. அவர் உன்னோட தாத்தா தானே? பேர் என்ன? அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, உனக்கே தெரியும்ல. ஐ நோ, எனக்கு அவரை பிடிக்கும். அதுக்காக தான் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, உனக்கு ஒரு குடும்பம் அமையணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. அவர் காலத்துல தான் இதெல்லாம் நடக்கும். அண்ட் கம் ஆன், தி டைம் இஸ் சேஞ்சிங். எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை உன்னோட வீட்டுல யாரும் இல்லனா உன்னோட மொத்த வேலையும் முடிச்சிட்டு நீ எங்க போவ? பார்ட்டிக்கா இல்ல உன்னோட வீட்டுக்கா? புரியல, நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லு. ஆப்வியாஸ்லி பார்ட்டிக்கு தான். வெறும் வீட்டுக்கு யாரு போவாங்க? சரி, அப்போ வீட்டுல குடும்பம்னு இருந்துச்சுன்னா குடும்பமா பார்ட்டியா? குடும்பம் ஃபேமிலி ஆப்வியாஸ்லி. குடும்பமா ஃப்ரெண்ட்ஸா? உண்மையா சொல்லவா? ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. டோன்ட் ஜட்ஜ் மீ ஃபார் திஸ். ஹா, ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உன்னோட வீட்டுல உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் சம்வன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. முதல்ல நீ பதில் சொல்லு. Someone special. அப்ப நீ எஸ் சொல்லிட்டேன்னு நான் போய் சொல்லட்டுமா? வெயிட், உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படின்னா லட்சுமி கல்யாணம் படிக்க சொல்லி யார் என்ன வற்புறுத்தனா? யார் அடம் பிடிச்சா? யார் ஃபோர்ஸ் பண்ணா? நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீ தானே லட்சுமி நான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண? ஏன் அப்படி சொன்ன? எதுக்காக? இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அம்மா தான். அம்மா தான் அவங்க தான் என்ன வந்து சொல்ல சொன்னாங்க உன்னோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குதா? அந்த காரணமா பண்ண இருந்திருக்கலாம். என்ன மாறல மனுஷ்கா. இப்போ நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். எதுவும் மாறல, நான் மாறல, என் லவ் மாறல, எப்பவும் மாறாது. நான் உன்னை இன்னும் ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். பைத்தியமா இருக்க, நான் உன்னை கிறுக்குத்தனமா லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஆனா ஒரு விஷயம் மாறி போச்சு. இப்ப நீ லட்சுமியையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட ரிஷி. என்னாச்சு? என்ன எதுக்காக நீ தடுக்கற? ஓகே, நீங்க என்ன கல்யாணத்துக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணல, சில ஃபேக்ட்ஸ் என் கண்மணி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. எஸ், வீட்டில் சம்மன் ஸ்பெஷலா இருந்தா நான் கண்டிப்பா அங்கதான் போவேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சம்மன் ஸ்பெஷல் யாரு? ரைட், அவங்க எனக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். அவங்க என்னோட மனசை ஜெயிக்கணும். நான் அதை ஃபீல் பண்ணணும். நான் அப்போ டிசைட் பண்ணிக்கிறேன் அந்த சம்மன் ஸ்பெஷலுக்கு என்ன முதல்ல பிடிக்கட்டும். பிடிக்கணும்ல, ரைட்? அது யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த பார்ட்டியில, இந்தியால, அப்ராட்ல, அது வெள்ளக்காரையும் இருக்கலாம். அதை மட்டும் நான் நிச்சயமா விட மாட்டேன். நீ இந்தியன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வெள்ளக்காரி வேண்டாம். அதற்கட்டும், நீ கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட தாத்தாவுக்காக உன்னோட மனசுல ஒரு இடம் இருக்கு இல்லையா, அத அவ புரிஞ்சுப்பாளா? சரி, அத அவ புரிஞ்சுக்கிட்டானே வைய, உன்னோட மனசுல இந்தியாக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவளால அதை புரிஞ்சுக்க முடியுமா? உன்னோட எல்லாமே மாறி போயிடும். உணவு, இருக்கிற விதங்கள், உணர்வு எல்லாமே மாறிடும். அவளால நம்மளுடைய கலாச்சாரங்களை, நம்மளுடைய பண்புகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு புரிஞ்சு வாழ முடியுமா? சரி, அது எல்லாத்தையும் கூட விட்டுலாம். இந்த பார்ட்டியை கூட நீ ரொம்ப ஸ்பெஷலா நடத்துற, அதுவும் உன்னோட தாத்தாவுக்காக. ஆனா நீயும் தான் ட்ரெடிஷனலா தீபாவளியை பார்க்க ஆசைப்பட்ட. இதுல இருந்து என்ன தெரியுது, உன்னோட மனசுலயும் இந்திய கலாச்சாரம் தான் இருக்கு. சோ இது எல்லாமே இந்தியன் பொண்ணு கிட்ட தானே கிடைக்கும், அதோட அதிகமான அன்பும் கிடைக்கும். இந்தியன் லவ். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உனக்கு உன்னோட ஸ்பெஷல் சம்வன் பிடிச்சிருக்கணும். அது கண்டிப்பா மாறாது இல்லையா? அது நிஜம்தான். அந்த உரிமை உனக்கு இருக்கு. அப்போ மலிஷ்காவால உன்னோட ஸ்பெஷல் சம்மனா வர முடியாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? இப்ப நான் சொல்றேன், இங்க எவ்வளவோ பெண்களை நான் பாத்துட்டேன், ஆனா மலிஷ்கா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவ ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கா, அவகிட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு,
மலிஷ்கா எப்பயாவது இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றத பாத்திருக்கியா? தப்பான விஷயங்களை பண்ணிருக்காளா? அதாவது எப்பயாச்சும் நீ அவள மத்தவங்கள தப்பா பேசுறத பாத்திருக்கியா, இல்ல உன்கிட்டதான் அவ தப்பா பேசிருக்காளா? எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கு, என்கிட்டயும் இருக்கலாம், இருக்கலாம் இல்ல இருக்கு, அதே மாதிரி மலிஷ்கா கிட்டயும் இருக்கலாம். ஆனா மனுஷங்களோட மனசு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட குறைகள் தெரியாது, அவங்களோட நிறைகள் மட்டும்தான் தெரியும். மலிஷ்காவோட மனசு தூய்மையானது. நீ மலிஷ்காவை பத்தி எல்லாம் யோசிக்காத, உன்னோட வருங்காலத்தை பத்தி யோசிய. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா மலிஷ்கா அந்த குழந்தைகளை நல்லா பாத்துப்பா, ஒரு நல்ல அம்மாவா இருப்பா. சாரி, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் எவ்வளவு ஆழமா எவ்வளவு டீப்பா யோசிச்சதே இல்ல. அப்போ நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க மலிஷ்காக்கு சாரி கட்ட கத்து கொடுக்கணும், அப்பதான் கண்டிப்பா சொல்லுங்க. ப்ராமிஸ் ப்ராமிஸ். கம் ஆன் மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? எதுக்காக திரும்ப திரும்ப அதே விஷயம்? ஏனா அதுதான் உண்மை. உண்மை உண்மை. நீ அந்த லட்சுமியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் அவள லவ் பண்ணல, ஜஸ்ட் கேர் பண்றேன். பட் ஐ லவ் யூ மலிஷ்கா, ஐ லவ் யூ. உனக்கு தெரியுமா, அங்க உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என் மனசே உடைஞ்சு போச்சு. நான் பயங்கரமா கோவப்பட்டேன், எனக்கு உன்கிட்ட அந்த உரிமை கூட இல்லையா? காதல்ல கோவப்படுறது சகஜம் தானே? ஐ ரியலி லவ் யூ மலிஷ்கா, நீ தான் என்னோட முதல் லவ். பிளீஸ் என் மேல கோவப்படாத. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மலிஷ்கா, ஐ ரியலி லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அஞ்சு தடவை நீ ஐ லவ் யூ சொன்ன, எனக்கு ஃபெயில் ஆச்சு. அப்படியே முன்ன ஆகற மாதிரியே, அண்ட் நவ் ஐ ப்ராமிஸ் யூ, நானும் முன்ன மாதிரியே உன்னை லவ் பண்ணுவேன். என்னுடைய காதலும் உன் காதல் மாதிரியே இருக்கும், சேம் டு சேம், நீ லவ் பண்ற மாதிரியே. நீ என்ன சொல்ல போற மனுஷன்? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, அப்புறம் என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்ற? இப்போ நானும் நீ இப்ப நானும் கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் உன்னை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். What is wrong with you மனுஷ்கா? ஏன் உனக்கு என்ன மூள குழம்பி போயிருக்கா? என்ன உளறிக்கிட்டே இருக்க? நீ இதெல்லாம் பண்ண கூடாது. நீ என்னதான காதலிக்கிற? நீ ப்ளீஸ் பிரேஜோட கல்யாணத்தை கேன்சல் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. இந்த கல்யாணத்தை எப்படி கேன்சல் பண்ணிடு. நீ அவனை லவ் பண்ணனு அவகிட்ட சொல்லிடு. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. ப்ளீஸ், எனக்காக நீ என்ன லவ் பண்றல, எனக்காக நீ இதை சொல்ல. ப்ளீஸ் மலிஷ்கா, ஒருவேளை உன்னோட காதல் பொய்யா இருந்தா, நீ என்ன லவ் பண்ணலனா, நம்மளோட காதல் உண்மையா இல்லனா, நீ என்ன? ஐ லவ் யூ, லவ் யூ. ரிஷி, என்னோட கண்ணை பாரு, என் நிலைமைய கொஞ்சம் பாரு. ஐ லவ் யூ ரிஷி. ஆனா நீ விருப்பப்பட்டா விராஜ் கூட நடக்கிற கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொன்னா நான் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ உன்னோட கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, ஐ ப்ராமிஸ் யூ, நான் அவன் கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆனா நீ உனக்கும் லட்சுமிக்கும் நடந்த கல்யாணத்தை இந்த வீட்டுக்குள்ளேயே முறிக்கிற, அதுவும் இப்பவே இங்கேயே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.